Hello students, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா exercise 10.2 conic section ல question number 10 11 12 இந்த வீடியோல பார்க்க போறோம். So already 7 8 9 வீடியோ போன வீடியோ அப்லோட் பண்ணிருக்கு. So அதுல என்ன சொல்லிருந்தாங்கன்னா find the equation of the parabola. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாராபோலாவோட equation கண்டுபிடிக்கணும். எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? அவங்க கொடுத்திருக்கிற இந்த ரெண்டு vertex and focus வச்சு நம்ம find பண்ண போறோம். Already உங்களுக்கு vertex na enna, focus na enna, lattice rectum na enna இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. சோ இத வந்து எப்பயுமே போறப்ப एग्जामல ஞாபகத்துல வெச்சுக்கோங்க. போறப்ப diagram போட்டு போடிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? For example இப்போ நான் இங்க ஒரு diagram draw பண்ண போறேன். இது வந்து x axis, இது வந்து y axis. இதுல வந்து இந்த x வந்து இந்த சைடு வந்து பாசிட்டிவா இருக்கும், இங்க வந்து நெகட்டிவா இருக்கும். அதே மாதிரி இங்க y ல பாசிட்டிவா இருக்கும், இங்க y ல நெகட்டிவா இருக்கும். ரைட்டுங்களா? இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா வெர்டெக்ஸ் 0,0 நீங்க அத ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, ஃபோகஸ் மூல பாருங்க. ஃபோகஸ்ல என்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க? -2,0 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப -2 னா x ஆக்சிஸ்ல -2, y ஆக்சிஸ்ல 0. அப்ப x ஆக்சிஸ்ல -2 னா இங்க வருமா? இந்த லைன்ல இங்க வரும். சோ இந்த பாயிண்ட் தான் -2,0 ன்னு அர்த்தம். அப்போ ஏனா போடக்கூடிய பாராபோலிக் கர்வ் வந்து எதை நோக்கி இருக்கும்? இப்படி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதுல தான் வெர்டெக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க? 0,0. 0,0 னா பாயிண்ட் இதுங்களா? சோ நம்ம டிரா பண்ணக்கூடிய டயகிராம் பாராபோலிக் டயகிராம் இத ஜாயின் பண்ணி இப்படி போடணும். சரிங்களா? இந்த பாராபோலிக் கர்வுக்குள்ள இருக்குறது தான் ஃபோகஸ். -2,0. அப்போ இதுக்கு ஆப்போசிட்ல இங்க இருக்குறது தான் டைரக்ட்ரிக்ஸ் ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? டைரக்ட்ரிக்ஸ். அதாவது இதுல x ஓட பாயிண்ட் -2 இருந்தா அதே இது டைரக்ட்ரிக்ஸ்ல x ஓட பாயிண்ட் 2 ன்னு இருக்கும். புரிஞ்சீங்களா? இது -a,0 னா இது என்னவா இருக்கும்? a x a ன்னு இருக்கும். அதான் டைரக்ட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. ரைட்டுங்களா? சோ இத நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா ஃபைண்ட் பண்ண போறோம். கிளியர்ங்களா ஸ்டூடண்ட்ஸ்? புரிஞ்சீங்களா நாம இப்ப என்ன செய்ய போறோம்னு? இப்ப சொல்யூஷன்க்குள்ள போயிடலாங்களா? சரி, இப்போ ஆன்சர். ஆன்சர்ல என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் givenல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபோகஸ் வந்து -2,0. -2,0 எந்த ஆக்சிஸ்ல இருக்கு? x ஆக்சிஸ்ல இருக்கா? சோ here focus is on எதுல இருக்கு? x ஆக்சிஸ். சரிங்களா? then the equation of parabola என்னவா இருக்கும்? Equation of parabola y square equal to -4ax. ஏனா இது நெகட்டிவ்ல வந்திருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? -4ax ன்னு போட போறோம். அப்புறம் givenல என்ன கொடுத்திருக்காங்க? ஃபோகஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? -2,0 மா. அப்ப இதோட வெர்டெக்ஸ் என்னவா இருக்கும்? -a,0 ன்னு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது -a = -2 ன்னு போடலாமா? which implies a = 2. அப்ப a யோட வேல்யூ என்ன? 2 ன்னு அர்த்தம். அப்ப a யோட வேல்யூ 2 ஆகி இந்த சப்ஸ்டிட்யூட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றீங்களா? அதாவது ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலாம்ல. then the equation of parabola is y square equal to -4 a க்கு பதிலா 2 into x, which is equal to -8x. that is y square equal to -8x. this is the answer for the given problem, question number 10. புரியுதுங்களா கண்ணா? ரொம்ப ஈஸி. நல்லா கவனமா நல்லா எடுத்து பண்ணுங்க. சரிங்களா? சோ இப்போ நான் அப்படியே நம்ம அடுத்த problem போயிரலாங்களா? இப்போ next நம்ம question number 11 க்கு போயிரலாம். சரிங்களாமா? இதுலயே क्वेश्चन नंबर 11. இதுல क्वेश्चन नंबर 11ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க. வெர்டெக்ஸ் வந்து 0,0 ன்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? passing through. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். 11th sum 12th sum கொஞ்சம் கரெக்ட்டா பண்ணுங்க. passing through 2,3 and axis is along x axis. axis வந்து எதுல இருக்குன்றாங்க? x axisல இருக்காங்க. சரி, நீங்க ஒன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேனா. முதல்ல எடுத்தவனே நீங்க என்ன பண்ணுங்க? ஒரு டயகிராம் டிரா பண்ணுங்க. diagram in the pakka x positive, either x negative, either y positive, y negative. Now, the axis is x axis. Now, one parabola in the pakka அல்லது in the pakka. Right? Vertex 0,0. Now, vertex 0,0. Passing through 2,3. 2,3 is x value to y 3. Now, x2 na inge varunu vechukalam, y3 na inge varunu vechukalam. Idhu nee join pandra point idhu, adhaavadhu 2,3. Indha point ku per enna solluvom 2,3 nu solluvom. Passing through the point 2,3. Nalla yaam vechukonga, idhula focus kudukala, enna kudukala, focus endra point kudukala, nyaavathula vechukonga. Ena focus kuduthirundha da point ulla varum, but inga 2,3 endra point kuduthirundha appa curve namakku eppadi varumna idha saarndu varum, ipdi varum. Right? நம்ம உள்ள இருக்குறது தான் வெர்டெக்ஸ். புரியுதுங்களா கண்ணா? சரிங்களா? நல்லா புரியுதா? அப்போ நம்ம உள்ள இருக்குற ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? இது பாசிட்டிவா இருக்குறதனால a, 0 வா இருக்கும். என்னவா இருக்கும்? a, 0. கிளியர்ங்களா? இப்போ ஆன்சர்ல போயிரலாமா? ஆன்சர்ல எப்பயுமே given அவங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அத ஃபுல்லா எழுதிடுங்க. இது பூரா given னு போட்டு இத ஃபுல்லா எழுதிடுங்க. எழுதிட்டு இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? Since parabola is on, எங்க இருக்குன்றாங்க? Parabola is on x axis la irukku sollirukanga, edhula irukku sollirukanga, x axis la parabola irukku. Appo x axis na positive la irukku, right angla. So equation of parabola becomes enna irukum, y square equal to 4ax. இதுல a focus எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? அப்ப a இருக்குற இடத்துல a தான் எளியாகணும். வேற வழி கிடையாது. பட் passing through the point கொடுத்திருக்காங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷன் since y² equal to 4ax என்ற parabolic equation pass through எதை பெரிய pass ஆகுது? 2,3 என்ற பாயிண்ட் வழியா பாஸ் ஆகுது. ரைட்டுங்களா? இதுல 2ன்றது x, 3ன்றது y. இந்த ரெண்டோட பாயிண்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இந்த இடத்துல y க்கு பதிலா என்ன போடுவீங்க? 3² equal to 4ax க்கு பதிலா 2 ன்னு போடுவீங்களா? 4 2 சார் எவ்வளவு? 8 ஆ? 3² னா 9. So 9 equal to 8a, which implies a equal to 9/8. இப்போ a ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணிட்டேனா, அப்போ ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? Therefore focus என்ன நம்ம போட்டுறோம்? Focus is என்ன போட்டுறோம்? a, 0 ன்னு போட்டுறோமா? ஃபோக்கஸ் வந்து a, 0 ன்னு போட்டுறோமா? அப்போ a க்கு பதிலா என்ன போடுவீங்க? 9/8, 0 அப்படினு போட போறீங்க. புரியுதுங்களா கண்ணா நம்ம என்ன பண்றோம்னு? சரிங்களா? பட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா. Therefore y² equal to 4ax ன்றதா இவங்க கொடுத்திருக்க பாயிண்ட் உடைய ஈக்குவேஷன் ஆஃப் பாராபோலா. இதுல a க்கு பதிலா நம்ம என்ன போட போறோம்? 9/8 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? So y² equal to 4 into 9/8 into x. 9/8 cancel பண்ணினா 9/2 வரும். So y² equal to 9/2 into x. 2 cross multiply பண்ணிடுங்க, 2y² equal to 9x. So this is the required equation of parabola. அப்படினு நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போறீங்க. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு புரிஞ்சுங்களா? So ரொம்ப ஈஸியான சம் தான். அவங்க கொடுத்திருக்க பாயிண்ட வச்சு அழகா டயகிராம் போடுங்க, ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரா கொண்டு வந்துருங்க. ரைட்டுங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம क्वेश्चन நம்பர் 12 பாத்துறலாம். ஃபோக்கஸ் தான் இதுல கரெக்ட்டா. நீங்க ஃபோக்கஸ் என்ன இருக்கு அப்படின்றத பாத்துட்டீங்கனாலே நீங்க என்ன கண்டுபிடிச்சலாம்? ஆன்சரை ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ இப்போ क्वेश्चन நம்பர் 12 ரைட்டுங்களாமா? क्वेश्चन நம்பர் 12 போயிடலாங்களா? क्वेश्चन நம்பர் 12 ல என்ன கொடுத்திருந்தாங்க? வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க. क्वेश्चन நம்பர் 12 ல வெர்டெக்ஸ் வந்து 0,0 அப்படினு கொடுத்திருக்காங்க. இதுலயும் என்ன கொடுத்திருக்காங்க? passing through 5,2 அப்படினு கொடுத்திருக்காங்க. passing through 5,2 னு கொடுத்திருக்காங்க. and symmetric with respect to y axis, போன சம்ல என்ன கொடுத்திருந்தாங்க? along x axis னு கொடுத்திருந்தாங்க. பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்க? y axis. ஆனா பாயிண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ். So, now போடப்போற லைன் இது x இது y இது வந்து பாசிட்டிவ் டர்ம் இது நெகட்டிவ் பாசிட்டிவ் டர்ம் இது நெகட்டிவ் டர்ம் வெச்சுக்கோங்க y ஓட நெகட்டிவ் டர்ம் இப்போ ஃபோக்கஸ் கொடுக்கல ஆனா வெர்டெக்ஸ் கொடுத்திருக்காங்க வெர்டெக்ஸ் என்ன 0,0 இப்போ நம்ம கண்டுபிடிக்க கூடிய பாராபோலா எதை வந்து y ஆக்சிஸ் வழியா போகுது y ஆக்சிஸ்னா பாயிண்ட் என்ன 5,2 இது 5 னா இங்க வரும் x க்கு நம்ம அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கறதா நீங்க ஒண்ணு கவலை பண்ண வேண்டாம் 2 na enga varum indha edathila varudunu vechukonga indha edathila 2 nu varudunu vechukonga seringla appo ennoda parabola y axis valiya ponu seringla idhe edathila x axis kudutha neenga ipdi poduvinga but inga enna kuduthirukanga y axis so ena kandupidicha parabola epdi irukum 0,0 vertex valiya ipdi pogum right engla purinjingla appo idukku naduvula irukradha enadhu focus appo indha focus oda point enna nu kuduthirukangala eduvume kudukala So, if y axis, x is 0. X is 0. Y axis is 0, a. X axis is y axis. X axis is 0, y axis is a. Now, answer find. Right? Now, answer given. First update. Given a எழுதி முடிச்ச உடனே since இந்த parabola எங்க எந்த ஆக்சிஸ்ல போயிட்டு இருக்கு parabola is on எந்த ஆக்சிஸ் y axis parabola is on y axis அப்ப இந்த y axisல போச்சுனா therefore equation of parabola is அப்ப equation of parabola என்னவா இருக்கும் யோசிங்க x2 equal to positive of 4ay Positive of 4ay. In the positive of 4ay, edut valiya pass aagudhu 5,2. Pass through 5,2. 5,2 valiya pass aagudhu. Appa idhu vandu x, idhu vandu y. Appa nama the equation la x ku bala enna substitute panna porom 5. Y ku bala enna substitute panna porom 2. Appa substitute pannukana paapom 5² equal to 4a into 2. Now 4 into 2 8 आएगा 5 square ना 25 अपन 25 equal to 8a which implies a equal to 25/8 ये कंडुप्स्टिंगला अपन next ना कंडुप्टिंग focus here focus हम ना पोटर को 0, a पोटर को which is implies 0,25/8 इधर focus Equation of parabola. Appa equation of parabola inga enna? Therefore, equation of parabola is x² equal to 4ay. Idhula a ku badala enna poda poringa 25/8. Appa x² equal to 4 into 25/8 into y. Rendu cancel panna 2. So x² equal to 25/2 into y. So this is the equation of the given parabola அப்படினு முடிக்க போறீங்க ரைட்ங்களா ஸ்டூடண்ட்ஸ் இத நீங்க 25/2 னு வெச்சுக்கலாம் அல்லது நீங்க எப்படி எழுதலாம் 2x² equal to 25y இப்படின்னு எழுதலாம் ரெண்டுல எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி தெரியுதோ உங்களுக்கு எழுதிக்கோங்க சரிங்களா ஸ்டூடண்ட்ஸ் சோ dear students உங்களுக்கு நான் அனுப்புற வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுனா மறந்துடாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம subscribe பண்ணுங்க ஸ்டூடண்ட்ஸ் thank you